வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நலன்புரி கொடுப்பினவுகள் மற்றும் பொது உதவிகளை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் நிறைவடையும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரையில் உதவிகள் கிடைக்காத 800,000 விண்ணப்பதாரிகள் இதற்காக விண்ணப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் களப்பணியாளர்கள் மற்றும் பிரதேசியாளர்களின் உதவியை பெற்று நிவாரணங்களை பெற தகுதியான நபர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுலை, நுவரலியா, கண்டி, கேகாலை, குரோனாகல் மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண் சரிவினால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு 2 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைவடையும் என்று எதிர்பார்த்து எரிபொருளை ஆர்டர் செய்யாத எரிபொருள் ரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு தண்டனையாக 3 நாட்களுக்கு எரிபொருளை வழங்குவதில்லை என்று பெட்ரோலிய கொடுத்த ஆவணம் தீர்மானித்துள்ளதாக எரிபொருள் ரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியிலுள்ள சிபெட்கோ எரிபொருள் ரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததோடு சில எரிபொருள் ரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளும் காணப்பட்டன. இந்த தண்டனை நடவடிக்கை காரணமாக வாடிக்கையாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக எரிபொருள் ரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மீண்டும் எழுந்திருக்க வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வணங்கி கேட்டுக் கொள்வதாகவும் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு மக்கள் உருவாக்கியுள்ள மிகப்பெரிய சமூக மூலதனம் மஹிந்த எழுந்திருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டை விட்டு செல்வதாகவும் 43rd படையணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கு ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மஹிந்தவுடன் மீண்டும் எழுவோம் என்ற பைத்தியகாரத்தனத்தை பார்த்து மக்களுக்கு கசந்து போய் உள்ளது. இதனால் தயவு செய்து எழுந்திருக்க முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் ஒதுங்கியிருக்கும் அளவுக்கு நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது. மக்களுக்கு இது புரியும் போது ஏன் பழைய சக்கரம் மீண்டும் சுழல்கிறது? பசில் மீண்டும் வருகின்றார், கோதபாய ராஜபக்ஷ மீண்டும் வருகின்றார். இவற்றில் மாற்றம் ஏற்படாது என்ற மனநிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவனவின் செயற்பாடுகள் குறித்து அந்த கட்சியின் இளம் அரசியல்வாதிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. 2015 ஆண்டு தோல்வியின் பின்னர் இந்த வருடத்தில் இடம்பெற்ற சம்பவங்களிலிருந்து பாடம் கற்காமல் தொடர்ந்தும் பழமைவாதத்துடன் செயற்படுவதனாலேயே இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். அந்நிலைமை காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல குழுக்களாக பிரிந்து பல இடங்களில் பேச ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் பிரிவு தலைவி கிருணிகா பிரேமச்சந்திரா உள்ளிட்ட 3 பெண்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த 2 மரதானை எல்ஃபிஸ்டன் திரையரங்கு அருகே இருந்து அரசாங்கத்தின் அடக்குமுறை செயற்பாட்டை உடனடியாக நிறுத்தக் கோரி பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டப் பேரணி இடம்பெற்றது. இதன்போதே போலீசார் உடல் ரீதியான இடையூறுகளை விளைவித்ததாக கிருணிகா உள்ளிட்டோர் போலீசாரின் சீருடை இலக்கங்கள் வீடியோக்களை இணைத்து இந்த முறைப்பாட்டை வைத்துள்ளனர். சீனி வரி தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அடுத்த வாரம் தமக்கு கிடைக்கப்பெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாப்பட்டி தெரிவித்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு சர்ச்சைக்குரிய சீனி வரி குறைப்பு சம்பவம் தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகம் தயாரித்த அறிக்கையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. இந்நிலையில் குறித்த அறிக்கை கிடைத்த பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாப்பட்டி மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரவு வழங்கியிருந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன பலமிழந்திருக்கும் என்று தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது எந்த மாகாண ஆளுநர்களும் தங்களது கடமையை உரிய முறையில் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மீண்டும் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமைக்கான பொறுப்பை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஏற்க வேண்டும் என்றும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். நான் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டு அதனை திருத்தி செய்வதே எனது வளமையான செயற்பாடு என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இப்போ இந்த கடலட்டப்பண்ண சம்பந்தமான ஒரு
ஒரு பிரச்சனை. அப்போ சில பேர் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அறியாமையிலையும் கதைக்கிறது உண்டு, மற்றது அறிஞ்சு கொண்டு என்றால் சில சுயலாப உள்நோக்கங்களுக்காக ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மையாக பார்க்கப்படும் என்று சொல்கிறது போல். அப்போ நான் அதுகளெல்லாம் அலட்டிக்கொள்கிறதல்ல, ஒரு விமர்சனம் ஒன்று என்மேல முன்வைக்கப்பட்டால் நான் அதை பார்ப்பேன், அதில் உண்மைத்தன்மை இருக்கா. அதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று சொன்னால், அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும் என்று சொன்னால், நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கோர்றது, அதுக்கு பரிகாரம் காண்றது தான் என்னுடைய குணாம்சம், இயல்பு. அது ஆயுத போராட்ட காலகட்டமாக இருக்கலாம், அல்லது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட இதாக இருக்கலாம். நான் ஒரு காலம் மூடி மறைக்க போகிறதல்ல. குரங்கம்மை ஓரண சேர்க்கையில் ஈடுபடுகின்றவர்களில் அதிகமாக பரவும் அபாயம் காணப்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நீர்ப்பீடனம் உயிரணு தொடர்பான கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தரவுகளுக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்ப்பதூடாக குரங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மேல் மாகாண பாடசாலை சேவை, சிற்றூர்தி மற்றும் அலுவலக சேவைகளில் ஈடுபடுகின்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. மக்களுக்கு முறையான போக்குவரத்து சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பிரசன்ன சஞ்சீவ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களுக்கு நெற் பயிர் செய்கைக்கு அவசியமான ஜூரியா உரத்தை ஒரே தடவையில் முழுமையாக அனுப்ப உள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள 566 கமல்நல சேவை திணைக்களங்களுக்கு அவசியமான உரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களுக்கும் 2 மற்றும் 3 கட்டங்களுக்கு அவசியமான ஜூரியா உரத்துடன் MOP எனப்படுகின்ற பொட்டாசியம் முறையீட்டு உரத்தையும் ஒரே தடவையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி சமர்ப்பித்த பெயர் பட்டியலை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன் நியமிக்காவிட்டால் 2023 ஆண்டு பட்ஜெட் தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியால் நியமனம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் பதவி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் அந்த கட்சி மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சான் விஜிலால் டி சில்வா கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களிடம் தெரிவித்தார். வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோர் தொகை 23 அதிகரித்துள்ளதுடன் இருவர் மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்து சிறிய காயங்களுக்குள்ளான மற்றும் உடல்நிலை பாதிப்படைந்த மேலும் 7 பேர் வவுனியா வைத்தியசாலையில் மதியம் வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயமடைந்தோர் தொகை 23 அதிகரித்துள்ளது. வவுனியா கல்மடு பூம்புகார் பிரதேசத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் 17 குருநாகல் ஏஜென்சி மூலம் ஓமான் நாட்டிற்கு பணிப்பெண் வேலைக்கு சென்ற 3 பெண்களை ஓமான் நாட்டு ஏஜென்சி தடுத்து வைத்திருப்பதாக அவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் சந்திரிகா புஷ்பகுமாரி என்ற பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ்ல என்ட்ரி போட்டிருக்கோம், அவங்க ஏஜென்சி 2 கிழமையில வேலைக்கு போட்டு கொடுக்குறேன், அவங்களோட பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்க 1 டைம் கேட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, என்ன டைம் இருக்கு தானே, 1 ஆகட்டும், நாங்கள் முடிவு எடுத்தாரன்னு சொன்னாங்க. ஆனால் போலீஸ்காரங்களும் எந்த முடிவும் எங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் தான் எல்லாம் கதைச்சி எங்களுக்கு நல்லபடியாக ஜனாதிபதிக்கு இதை சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தரணும். பிள்ளைங்களை நாட்டுக்கு இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.